இது கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க வச்சிருக்கிறேன். நம்ம முட்டை எல்லாம் சேக்க போறது இல்லை இதுல, இது உதிராம இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுல நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போறோம், அப்புறம் மிளகா பொடி சேர்த்துக்க போறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எங்க வீட்டுல கொஞ்சம் காரமா சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சால்ட்டை வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மீனுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கிக்கலாம். நம்ம கையிலேயே கலக்குனாவே நல்லா வரும். கலர் நல்லா வந்துச்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மசாலா மாதிரி கலர் வந்துச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டால் நமக்கு மீனில் கலர் கூட வந்துடும். கலர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீனில் கலர் வரும். இதுக்கு வந்து நான் தண்ணியெல்லாம் சேர்த்து கலக்க போகிறதில்லை. அப்படியே நம்ம மீன் இதில் உள்ளெல்லாம் சேர்த்துடலாம். மசாலா மசாலா போட்டு வச்சோன்னா அதே நல்லா கொஞ்சம் வர, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் விடுங்க, இல்லைன்னா ஒரு கால் மணி நேரம் விட்டு நம்ம வறுத்துடலாம்.